செத்து போயிட்டான்றது தம்பிக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அவன் செத்து போயிட்டான்னொன்னே அவன் என்ன பண்ணுறான், இன்னும் அடிக்கிறான் அம்மாவை. செத்து போகாதம்மா செத்து போகாதம்மா நான் அடி அடி அடின்னு அடிக்கிறான் அம்மாவை. அப்புறம் பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடறான், அழுதுகிட்டே அடிக்கிறான். அப்போ அண்ணன் என்ன பண்ணுறான், தம்பி அழுவ ஆரம்பித்தோடனே அவனும் உணர்ந்துடுறான், ஐயோ அம்மா செத்துட்டாங்க அப்படின்றத அவனுக்கு உணர்ந்து. இன்றைக்கி நம்ம கு அழகிரிசாமியோடைய ஒரு கதையை பார்க்க போகிறோம். இந்த கதையை நம்ம கு அழகிரிசாமி கதைகள்னு சொல்லப்படுற புத்தகத்துலேருந்து படிச்சிருக்கோம். இந்த புத்தகத்தோடைய தொகுப்பாசிரியர் நம்ம கி ராஜநாராயணன் அவர்கள் தான். இந்த கதையோட பேர் இருவர் கண்ட ஒரே கனவு. ஒரு ஊரில் வெள்ளையம்மாள்னு ஒரு பெண் இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாமல் வந்து படுத்தே கிடக்கிறா 4-5 நாளாக. அவளுக்கு அப்பப்போ கூலி வேலை வரும். அப்போ அந்த கூலி வேலைக்கு போய் வர சம்பாத்தியம் தான் அவளுக்கு கஞ்சி ஊற்றுறதுக்கான ஒரு சம்பாத்தியம். 5 நாளாக கூலி வேலைக்கே போக முடியல அவளால். ஏன்னா அவளுக்கு பயங்கரமாக ஜுரம் அடிக்குது, பயங்கரமாக குளிர் ஜலத்தில் அவஸ்தைப்பட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. குளிர் ஜுரம் இல்லாட்டியும் அவளால் வேலைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் அவள் இருக்கா. ஏன்னா அவகிட்ட உடுத்திக்கிறதுக்கு எந்த ஒரு ஆடையுமே இல்லைங்க. ஆடை இருந்தால் தானே அவள் போய் ஒரு வேலை செய்கிற இடத்துல போய் வேலை செய்ய முடியும். அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. அவளுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஆடை இல்லாததை பற்றி அவள் பெருசாக நினைக்கிறது இல்லை. அவள் என்ன நினைக்கிறான்னா, ஊரில் நிறைய விதவைகள் இருக்காங்க. வேலை கிடைக்காத அன்றைக்கோ இல்லை வேலை கிடைக்கிற அன்றைக்கோ அவங்கக்கிட்ட துணி இல்லைன்னா அந்த விதவைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே கதவை அடைச்சிக்கிட்டு உள்ளேயே முழு பட்னியாவோ அரை பட்னியாவோ அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க, அப்படியே இருந்துப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஏதாச்சும் நல்ல வேலை கிடைச்சா திருப்பி போவாங்க. இது சகஜமான ஒரு விஷயந்தான். இவளும் ஒரு விதவையாக இருக்கிறதுனால இது ஒரு சகஜமான ஒரு விஷயமாக தான் வந்து அவள் பார்க்குறா. ஆனால் அவளுக்கு ரொம்ப கஷ்டம் என்னன்னா, அவள் வேலைக்கு போகாமல் இருக்கிறதுனால அவளுடைய பசங்க பயங்கரமாக பசி தாங்காமல் அவஸ்தைப்படுவாங்கன்றதை நினச்சி அவள் ரொம்ப வேதனைப்படுறா. ஆனால் அவளால் எழுந்திருக்கவே முடியல, படுத்த படுக்கையாகவே இருக்கா, பயங்கரமாக குளிர் ஜுரம் அடிக்குது அவளுக்கு. அவள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு தொழுவில் அவள் இருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னா, அந்த காலத்துலலாம் மாட்டுத்தொழுவில் ஏழைகள் வந்து தங்கணும்னு சொன்னாங்கன்னா இலவசமாக தங்க விட்டுருவாங்களாங்க. ஆனால் இவள் தங்கியிருக்காள். இப்போ இருக்க காலகட்டத்தில் மாட்டுத்தொழுவில் தங்கினா அதுக்கு அவள் வாடகை கொடுக்காட்டியும் மாட்டுத்தொழுவோடைய முதலாளி இருப்பார்ல, அவங்க வீட்டுக்கு போய் அவள் ஏதாச்சும் ஒரு வேலை வந்து செஞ்சு கொடுக்கணும். இப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல தான் அவள் அந்த மாட்டு தொழுல தங்கியிருக்கான். அந்த மாட்டு தொழுலையே எங்கே தங்கியிருக்கான்னு பார்த்திங்கன்னா, அதுலேயே ஒரு ஓரமாக 5-6 ஓலைகளை வச்சு ஒரு சின்ன மறைவான இடத்த வந்து கட்டியிருக்கா. ஓலைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடுகள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளையம்மாளோட பசங்களும் தங்குற இடமா இருக்குது. அங்கே தான் ஒரு போனியில் வந்து படுத்திருக்கா. ஒரு சாக்கு மாதிரி இருக்குது, அது மேலே படுத்திருக்கா. அவளுக்கு வந்து சுத்தம் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்குது. ஒரு 4-5 நாளாக அவளுடைய முதலாளி வீட்டிலருந்தும் அழைப்பு வந்துக்கிட்டே இருக்குது, வந்து வேலை செய்யணும். இப்போ முதலாளி வீட்டிலேருந்து அழைப்பு வர அன்னைக்கு அவளுக்கு கூலிக்கு வேற எங்கேயாச்சும் வேலை தரேன்னு சொன்னால் கூட அவளால் அங்கே போக முடியாது. ஏன்னா அவளுக்கு அந்த கம்பல்ஷன் இருக்கும். ஏன்னா அவள் அந்த முதலாளியோடைய மாட்டுத் தொழிலில் தானே தங்கியிருக்கா. ஸோ அவள் என்ன பண்ணுவாள், அந்த மாதிரி யூஸ்வலாக அவங்க கூப்பிட்டாங்கன்னா அங்கே போய் வேலை செஞ்சு கொடுப்பா. ஆனால் இப்போ 4-5 நாளாக அவளுக்கு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்க முதலாளி வீட்டில் தான் அவளால் போகவே முடியல. இதுக்கு முன்னாடிலாம் அங்கே போயிட்டு இருந்தப்போ அவள் என்ன வேலை செய்வான்னா, காலையில் இப்போ அங்கே போய் வேலை ஆரம்பித்து சாயந்தரம் விளக்கு ஏற்றுற வரைக்கும் நெல் குத்திட்டு ஒரு அழாக்கு உமி கூட இல்லாமல் ரிட்டர்ன் வருவாளாம் அவளுடைய மாட்டு தொழுக்கு. ஒரு அழாக்கு உமி கூடன்றத இந்த இடத்துல அவள் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் கூட சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் அவள் ரிட்டர்ன் வருவான்ற மாதிரி சொல்கிறான். வந்துட்டு அந்த கூலி இல்லாமல் தானே வேலை செஞ்சுருப்பான். அன்றைக்கும் அவங்க பட்னி தான் இருப்பாங்க. ஸோ 4-5 நாளாக அவள் வேலைக்கு போகாததுனால முதலாளியோடைய மனைவி, முதலாளி அம்மா என்ன பண்ணுறாங்க, டெய்லி ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. ஆள் அனுப்பிச்சு வெள்ளையம்மால காலி பண்ண சொல்கிறதுக்காக மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இவளும் டெய்லி ஏதோ சொல்கிறா, உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கா. அங்கேருந்து வந்து அவளால் போகவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, டெய்லி ஆள் அமிச்சு அங்கேருந்து காலி பண்ண சொல்கிறதுக்கு முதலாளி அம்மா பிளான் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. திடீர்னு முதலாளி அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு நல்ல எண்ணம் வந்துடுச்சு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ திடீர்னு வெள்ளையம்மாவில் போக சொன்னால் அவள் எங்கே போவா, நம்மளை நம்பி வந்துட்டா, அவள் பாட்டு இருந்துட்டு போட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இவளுக்கு என்ன தோணுதுன்னா, இவள் கூடிய சீக்கிரம் சாக போகிறான்றதுனால தான் முதலாளி அம்மா எதுவும் சொல்லாமல் அவளை அங்கே வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எப்படியும் கூட சீக்கிரம் செத்துருவாங்கன்றத வந்து முதலாளி அம்மா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்கன்ற மாதிரி நினச்சிக்கிறா. இப்போ 5 நாளாக இவளுக்கு உடம்பு சுத்தமாக சரியில்லை. பசங்களுக்கு கஞ்சி கொடுக்கறதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அவங்கக்கிட்ட 2 நாளாக முழு பட்னியாக இருக்காங்க அவளோட பசங்க. அம்மா கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுன்னு அம்மா பிச்சு பிடுங்குறாங்க. அம்மாவால் எழுந்திரிக்கவே முடியல. அதை எழுந்திரிக்கவே முடியலன்னா அம்மா கிட்ட 2 பேரும் கோச்சிக்கிட்டு மாட்டுத் தொழுவுலேருந்து தெரு வழியாக போய் வேலப்பனுடைய வீட்டு முன்னாடி போய் உட்காடுறாங்க. வேலப்பன் அந்த மாட்டுத் தொழுவில் மாடுகளெல்லாம் மேய்ச்சி கண்ட்ரோல் பண்ணுற வேலையில் இருக்கார். அவர் மாடெல்லாம் வந்து மேய்ச்சல் கூட்டு போயிட்டு திருப்பி மாட்டுத் தொழுக்கு கூட்டிகிட்டு கொண்டு வந்து மாடுகளை கட்டி போட்டுட்டு அவர் திருப்பி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா அவரோட வீட்டு வாசலில் இந்த 2 பசங்களும் முழங்கால கட்டி போட்டுட்டு முழங்காலுக்கு நடுவில் மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருக்குதுங்க. அங்கே வந்தோடனே அவர் கேட்குறாரு, ஏல என்னல 2 பேரும் இப்படி உட்காந்துருக்கீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து பசங்க 2 பேரும் நிமிர்ந்து பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்த்தா கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உடனே வேலப்பனுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஒருவேளை இவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குமோ, ஒரு நாள் மாடு கட்டி போடும்போது நான் எதேச்சமாக பார்த்தா படுத்து கிடந்தா சும்மா தான் படுத்து உறங்குறான்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து வந்துட்டேன், ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பசங்கக்கிட்ட கேட்குறாரு, அம்மா வந்து உடம்பு சரியில்லையா என்ன, அம்மாவுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு 2 பேரும் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பசங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. அப்புறம் இவர் என்ன சொல்கிறார், சரி வீட்டுக்குள்ளே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே கூப்பிட்டு போய் கேட்குறாரு, கஞ்சி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கஞ்சி சாப்பிட்டீங்களான்னு கேட்ட உடனே 2வது பையன் வந்து பதில் சொல்கிறான், தம்பி வந்து பதில் சொல்கிறான், இல்லை அப்படின்றான். உடனே இவர் நினச்சிக்கிறாரு, கஞ்சின்னு சொன்னால் தான் இவனுங்களுக்கு வார்த்தை வருது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. உடனே அவருடைய மனைவியை கூப்பிட்டு இந்த 2 பசங்களுக்கும் கஞ்சி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே மனைவி என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்டி எடுத்துக்கிறாங்க. அந்த சட்டியில் சோள சோறை போட்டு அதை மோர் விட்டு கரைச்சி சட்டியோடைய வாயில் பருப்பு துவையலை தடவி கொண்டு போய் நம்ம பசங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும்போது ஒரு பையனுக்கு 6 வயசு, ஒரு பையனுக்கு 5 வயசு. அதில் அந்த 6 வயசு அண்ணன் என்ன சொல்கிறான், வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் அப்படின்றான். தம்பி சொல்கிறான் இல்லை வேண்டும்ன்றான். இருந்தாலும் வந்து அண்ணன் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான். இருந்தாலும் தம்பி வந்து வாங்கிக்கிறான். வாங்கிட்ட உடனே அங்கேருந்து 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அம்மாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கலான்னு நினச்சி கூட எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. போயிட்டுருக்கும்போது மாட்டு தொழுக்கு போகிற வழியிலேயே அண்ணனுக்கும் தம்பிக்கும் பயங்கரமாக சண்டை வந்துடுது. அண்ணன் சொல்கிறான், சி அடுத்த வீட்டில் போய் கஞ்சி வாங்கி சாப்பிட்றியே உனக்கு வெக்கமாக இல்லை, அம்மா நம்மளை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம தம்பி சொல்கிறான், அப்படின்னா நீ சாப்பிடாத நானே சாப்பிட்றேன்னு சொல்லி ஒரு இடத்துல நின்றுடுறான். போகிற வழியிலேயே நின்று அந்த கஞ்சியை குடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு முடக்கு தாங்க குடிச்சிருப்பான். அண்ணன் என்ன பண்ணுறான், பின்னாடி வந்து முதுகில் அடிச்சிடுறான் தம்பியை. அடித்த உடனே 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை முத்திக்கிது. 2 பேரும் பொறாண்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, உருண்டு பெறல்றாங்க. இந்த சண்டையில் அந்த கஞ்சி சட்டி கீழே விழுந்து மண்ணோட மண்ணாக சேர்ந்துருச்சுங்க. இதை பார்த்தோன்னே தம்பிக்கு அப்படி ஒரு ஏக்கம். கைக்கு வந்தது வாய்க்கு எட்டலையே, மண்ணோட மண்ணாக கரைஞ்சி போச்சு கஞ்சி. இப்போ அதை எடுத்து கூட சாப்பிட முடியாது. இப்போ என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு இன்னும் பசி அதிகமாகுது. பசியோடைய ஏக்கம் வந்து அப்படியே பல மடங்கு அதிகமாகுது. அப்படியே பயங்கரமாக அங்கேயே நின்று அழுவ ஆரம்பிச்சிடுறான். இன்னும் என்ன யோசிக்கிறான்னா, நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டு சண்டையால் வேறு அந்த சட்டி கீழே விழுந்து போயிடுச்சுன்னு அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறான். அழுவ ஆரம்பித்து அங்கேருந்து ஓடுறாங்க. 2 பசங்களும் ஓடி அம்மா கிட்ட போகிறாங்க. எதுக்கு ஓடுறாங்கன்னா, இப்போ வீட்டில் 2 பசங்க இருந்தாங்கன்னா அண்ணன் தங்கச்சியோ அக்கா தம்பியோ எப்படி இருந்தாங்கனாலும் 2 பேரும் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா அம்மா அப்பா கிட்ட போய் ஃபஸ்ட்டு யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவா, ஃபஸ்ட்டு யார் குறை சொல்லுவான்னு சொல்லிட்டு ஓடுவோம்ல. அந்த மாதிரி 2 பேரும் அம்மா கிட்ட அப்படியே ஓடுறாங்க. ஓடி போய் அம்மா கிட்ட சொல்லுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி குறை சொல்லிப்போன்னு ஓடுறப்ப அங்கே போய் அம்மாவை எழுப்புறாங்க. அம்மா வந்து படுத்திருக்கா. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா படுத்துக்கும் போது கண் பாதி மூடி இருக்குது, வாயில் லைட்டாக நுர தள்ளியிருக்கு. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க பசங்க 2 பேரும், யூஸ்வலாக அம்மா வந்து இந்த மாதிரி விளாடுவா, செத்து போய் விளாடி காமிப்பா, நம்ம போய் குளுக்குன்னா அம்மா ஏஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களும் அம்மாவை என்ன சொல்கிறாங்க, செத்து போகாதம்மா செத்து போகாத எழுந்திரி எழுந்திரின்னு அம்மாவை தட்டி 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 எழுப்புறாங்க. பசங்க வந்து அம்மாவை அடிச்சு 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 டயர்டாகி சரி அம்மாவை வந்து போனி சாக்கை நகுத்துனா அம்மா போனி சாக்கை தான் குளிருக்காக போத்திருந்தாங்க. அவங்களுக்கு குளிர் ஜுரம் வந்து அவங்களுக்கு தாங்க முடியாமல் அந்த போனி சாக்கு போட்டு தான் படுத்திருந்தாங்க. அதை நகுத்துனா அம்மாவை எழுப்பிடலாம், எப்படியாச்சும் இன்றைக்கி அம்மாவை எழுப்பணும் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருக்கிறாங்க. அந்த போனி சாக்கை நகுத்துனா அம்மா நிர்வாணமாக அங்கே படுத்திருக்காங்க. ஒரு துணி கூட இல்லை அம்மாவுக்கு. செத்து போயிட்டான்றது தம்பிக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அவன் செத்து போயிட்டான்னொடனே அவன் என்ன பண்ணுறான், இன்னும் அடிக்கிறான் அம்மாவை. செத்து போகாதம்மா செத்து போகாதம்மா நான் அடி அடி அடின்னு அடிக்கிறான் அம்மாவை. அப்புறம் பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடறான், அழுதுகிட்டே அடிக்கிறான். அப்போ அண்ணன் என்ன பண்ணுறான், தம்பி அழுவ ஆரம்பித்தோடனே அவனும் உணர்ந்துடுறான், ஐயோ அம்மா செத்துட்டாங்க அப்படின்றத அவனுக்கு உணர்ந்து அவனும் அம்மாவை அடித்து அடித்து எழுப்புறான். அவனும் அழுக ஆரம்பிச்சிடறான். ரெண்டு பேரும் பயங்கரமாக அழுகுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஊரில் இருக்கவங்கலாம் வெள்ளையம்மாவை அடக்கம் பண்ணுறதுக்காக வராங்க. அதில் ஒரு தாத்தா என்ன பண்ணுறாரு, கையில் ஒரு வெள்ளை சேலை கொண்டு வராரு. கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக அது வந்து தர்மம் பண்ணுறாரு. அந்த சேலையை அம்மாவுக்கு கட்டி விடுறாங்கங்க. அந்த சேலையை கட்டி விட்டதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு தம்பிங்களும் அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அவங்க வந்து அழுவுறது ஒரு நிமிஷம் நிறுத்திட்டாங்க. அம்மாவுக்கு அந்த புது சேலையை கட்டி விட்டதை பார்த்ததுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதை பார்த்துட்டு நமக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சேலை கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கம் அந்த ரெண்டு பசங்களுக்கும். அது கட்டி விட்டு பார்த்துட்டு அந்த சந்தோஷத்தில் திகச்சு போய் ஒரு நிமிஷம் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் திருப்பி வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த 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 நொடி வந்து அவங்கள ஒரு நிமிஷம் நிறுத்திடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வெள்ளையம்மால ஒரு பாடையில் தூக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அடக்கம் பண்ணுற இடத்துல நம்ம அண்ணன் தம்பிங்களை கூட்டிகிட்டு போகலை, பசங்களை கூட்டிகிட்டு போகல. கூட்டிகிட்டு போனால் அம்மா எரியறதை பார்த்து, அம்மாவோட அந்த சேலையும் எரியறதை பார்த்து இன்னும் அழுவாங்களோ அப்படின்னு ஒரு நினப்பு வந்து கதாசிரியருக்கு வந்திருக்கு. அதை வந்து அவர் இந்த கதையில் எழுதியிருக்காரு. ஒரு வேளை அந்த பசங்க அதை பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் அழுதுருப்பாங்க. அம்மா எரியறதை பார்த்து அழுவது இல்லாமல் அந்த சேலை எரியறதும் பார்த்து கண்டிப்பாக அழுதுருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த அடக்கம் பண்ணுற கேப்பில் நம்ம வேலைப்பன் என்ன பண்ணுறாரு, பசங்க ரெண்டு பேரையும் கூட்டு போய் ஊருக்கு வாங்கி கொடுத்து திருப்பி சோறு போட்டு ரெண்டு பேரும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டுடுறாரு. வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு பசங்களுக்கும் அம்மாவோட ஞாபகம் இன்னும் அதிகமாக வந்துடுது. இப்போ சாப்பாட்டு பற்றி அவங்க யோசிக்கிறத மறந்துட்டாங்க, சாப்பாடு வயிற்றுல இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் அம்மாவோட நினைப்பு இன்னும் வந்து தேம்பி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க, சாப்பாடோட நினைப்பை மறந்து. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இரவாயிடுது. இரவானோடனே வேலப்பனோட மனைவி விளக்கேற்றுறாங்க. விளக்கேற்றினோடனே வேலப்பன் என்ன பண்ணுறாரு, பாய் போட்டு படுக்க அரேஞ்ச் பண்ணி நம்ம பசங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்குறாரு. இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையிலேயே இந்த ரெண்டு பசங்களும் பாயையே பார்த்தது கிடையாதுங்க, போனியிலே தான் படுத்து தூக்கியிருக்காங்க. அதனால பாயை பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசை, அம்மா செத்ததுனால நமக்கு இவ்வளோ கிடைக்கிது, நமக்கு பாய் கிடச்சிருக்கு, சாப்பாடு கிடச்சிருக்கு, எல்லாம் கிடச்சிருக்குன்ட்டு அந்த பாயை பார்த்து அவங்க ரொம்ப வியந்து போய் அவங்க போய் படுக்கிறாங்க ரெண்டு பேரும். வேலப்பொண்ணு என்ன பண்ணுறாரு, ஒரு பழைய வேஷ்டியை கொண்டு வந்து இந்த ரெண்டு பசங்களுக்கும் போத்தி விட்டுட்டு அவரும் பக்கத்தில் இன்னொரு பாயை போட்டு படுத்துக்கிறாருங்க. படுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, எப்படியாச்சும் தூங்குங்கடா கண்ணுங்களா, ஒன்றும் ஆகாது, அம்மா வந்து வந்துடுவா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தூங்க வச்சிடுறாரு. பசங்களும் என்ன பண்ணுறாங்க, தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 2 மணி நேரம் ஆயிடுதுங்க. 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் திடீர்னு அம்மா அம்மானு ரெண்டு பேரும் அலற ஆரம்பிக்கிறாங்க. அலற ஆரம்பித்தோடனே வேலப்பன் வந்து திகிச்சு போய் தூக்கத்துலேருந்து எழுந்துடுறான். வேலப்பனோட மனைவியும் தூக்கத்துலேருந்து எழுந்துடுறாங்க. எழுந்து வந்து என்ன நடக்குது, ஏன் பசங்க அலறாங்கன்னு புரியாமல் அவங்க ரெண்டு பேரும் எப்படி எப்படியோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எப்படி எப்படியோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் நிறுத்தவே இல்லைங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த பசங்களுடைய அம்மா அவங்களுடைய கனவில் வந்து, ரெண்டு பேருக்கும் ஒரே கனவு வந்திருக்குங்க, அவங்களுடைய கனவில் வந்து அவங்க கட்டியிருந்த அந்த வெள்ளை சேலையை அந்த பசங்களுக்கு கொடுத்துட்டு, அம்மா உனக்கு இதை தாண்டா கொடுக்க வந்தேன், நீங்கள் இந்த சேலையை வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு அம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறாங்க. கனவில் அம்மா வந்தப்பெல்லாம் அம்மா வந்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த ரெண்டு பசங்க இருந்தாங்க. ஆனால் கிளம்பி போகிறப்ப அம்மா நம்மளை விட்டுட்டு போகிறாளோ அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு பசங்களும் பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுவ ஆரம்பித்து அம்மாவை தேட ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறப்ப தான் அவங்களுக்கு தூக்கம் கலைஞ்சு இந்த ரெண்டு பசங்களும் அம்மா அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வேலப்பனுக்கும் வேலப்பன் மனைவிக்கும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரெண்டு பசங்களும் அவங்க கனவுலேருந்து வெளியில் வந்து கண் திறந்து பார்க்குறாங்க. கண் திறந்து பார்த்தா யார் இருக்காங்கன்னா, நம்ம வேலப்பன் தான் இருக்கார். வேலப்பண்ண பார்த்தோன்னே அவங்களுக்கு இன்னும் அழுக வந்துடுது, எங்கடா அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலப்பண்ண பார்க்குறாங்க. வேலப்பண்ணுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நிற்கிறாருங்க. இந்த கதையை இப்போ நான் சொல்லியிருந்தாலும் இதை படிக்கிறப்ப பயங்கரமாக அழுதுட்டேங்க நான். ஸோ என்னால் கண்டிப்பாக ப்ராப்பராக டெலிவர் பண்ணியிருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக இந்த கதையை போய் படிங்க. இதை நான் எப்படி சொல்லியிருந்தாலும் ஒழுங்காக சொல்லியிருக்க மாட்டேன், கண்டிப்பாக நீங்களே போய் படிக்கணும்.